ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் இட்லி தோசைக்கு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை. இப்போ வேர்க்கடலை ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதும் இதில் காரத்துக்கு 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பூண்டாக, பெரிய சைஸ் பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாம் வதங்கினதும் தனியாக எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறி வரட்டுங்க வேர்க்கடலை. இப்போ அதே கடாயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி சூடு ஆறினதுக்கப்புறம் வேர்க்கடலையும் வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்சரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கண்ணில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுப்புளித்தம்பருப்பு, 2 வரமிளகாய், 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தல், கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு, இது எல்லாம் பொறிஞ்சிட்டு சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. சுட சுட இட்லியோட இந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், குழிப்பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.